பென்சலகோனா ஃபால்ஸ் வந்து சென்னையில இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வரணுமா நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஃபால்ஸ் சில மந்த் வரைக்கும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான கோயிலும் இருக்கு. இங்க பைக்குக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்து வேற எந்த சார்ஜஸும் கிடையாது. இந்த கோயிலோட பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு பேக் சைட்ல தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு. ஸோ கோயிலுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் போகிற பாத் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபால்ஸை நோக்கி தான் இருக்கும். உங்களுக்கு ரூட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அங்கங்கே பெபிள்ஸ் இருக்கும், அங்கே மட்டும் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரக்கிங்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30-40 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். நீங்கள் எல்லாராலையும் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வர முடியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் அது மழை கிடையாது. மலையிலேருந்து தண்ணி வர ட்ரிசில் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா மழையே கிடையாது நாங்க போன டைம்ல. ஆனாலும் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மழை பெஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க சென்னையில இருந்து வரீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து இயர்லி மார்னிங் 3-4 ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த இடத்துல கிரவுட் கம்மியா இருக்கும், கிளைமேட்டும் வேற லெவல்ல இருக்கும். நீங்க ட்ரக் பண்ணி வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரோப் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடம் எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா தண்ணி டெப்தா இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீச்சல் தெரியலன்னா அதுல இறங்காதீங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுவீங்க. நீச்சல் தெரியாதவங்க அந்த இடம் வரும்போது உங்களுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயினே இருங்க. ஸோ ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்களே இயர்லியாக வந்தோம், அதுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா நீங்கள் அப்போ எவ்வளோ இயர்லியாக வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. எதர்ச்சியாக வீடியோ எடுக்கும்போதே ஒருத்தர் வந்து செம்மையாக போஸ்ட் கொடுத்துருந்தாரு. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஃப்ரெண்டுக்கிட்ட போஸ் எப்படின்னு கேட்டால் நீ போஸ் எல்லாம் கொடுக்கல, பிறந்துக்கிட்டு தான் நின்னுன்னு சொன்னான். நான் அதை கண்டுக்காத மாதிரி வந்துட்டேன். ஃபால்ஸோட டெப்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ஓரளவுக்கு டெப்த்து தான் இருந்தது. சோ டைரக்டாவே நம்மளால ஃபால்ஸ் கிட்ட போக முடியும். இந்த ஃபால்ஸ் ரைனி டைம்ல மட்டும் தான் வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்கும். மீதி டைம்ல நீங்க சம்மர் டைம்லாம் வந்தீங்கனா நீங்க அவ்வளவு லாங்ல இருந்து வந்ததுக்கு காஞ்சி போய்டுவீங்க, வாட்டர் ஃபால்ஸும் காஞ்சி இருக்கும். சோ என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க நவம்பர் டு ஜான் வரைக்கும் வந்தீங்கனா வாட்டர் ஃப்ளோ ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கு மேல வந்தீங்கனா தண்ணி சுத்தமா இருக்காது. சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிவாங்க. ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆனவனே உங்களால வீடியோவோ போட்டோவோ எடுக்கணும் நீங்க நினைச்சீங்கனா உங்க லென்ஸ்ல அந்த ட்ரிசிலிங் ஆயி ஆயி அந்த ஃபுல்லாவே ஃபாக் ஆன மாதிரி ஆயிடும். சோ நீங்க அதை வந்து கொஞ்சம் பாத்துக்கங்க. ஏனா எடுத்துட்டு போட்டோ போய் வீட்ல போய் பாக்கும்போது ஃபுல்லா ப்ளர்டா இருக்கும். இந்த இடத்துக்கு ரீச் ஆன பிறகு இந்த ஃபால்ஸோட சவுண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சவுண்டா இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே கேட்காது. என்ன கேட்டா அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்ததுக்கு இந்த ஃபால்ஸ் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். தண்ணியில காலை விட்டவனே ஏதோ கடிக்குதேன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. எல்லாமே இந்த மீன் பய புள்ளிங்க தான், காலில் வந்து கிச்சிலிக்கா பண்ணிட்டு போவானுங்க. ஸோ நாங்க இங்க கொஞ்ச நேரம் செம்மையா ஒரு 2 ஹவருக்கு மேல என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். இதே மாதிரி புது புது பிளேஸுங்களை நாங்க வீடியோவை போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருந்து வர சப்போர்ட் மட்டும்தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் அன்டில் தென். Signing off from Weekend Galatas.